நல்லா இருக்குங்க, நல்லா தான் பண்ணியிருக்காரு. இருக்கேன் பரவாயில்ல, நல்லா இருக்கு. லவ் டுடே படம் நல்லா இருக்கு ப்ரோ, ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், காமெடி எல்லாமே நல்லா இருக்கு. அதான் இப்போ இப்போ கரண்ட்ல என்னென்ன சுச்சுவேஷன் நடக்குதோ அதை அப்படியே அவர் சொல்லியிருக்காரு படத்துல. ஒவ்வொருத்தர் லைஃப்ல நடக்கிற எல்லா வேலையும் அவர் அவர் நடந்த மாதிரியே அவர் படத்துல ஃபுல்லா இது பண்ணியிருக்காரு ப்ரோ. அதான் ப்ரோ அவரோட ஆக்டிங் நம்ம கோமாளிலே பார்த்தோம், ஒரு சின்ன ட்ரிபியூட் மாதிரி கொடுத்துட்டு போயிருந்தாரு. அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அதுலேயும் நல்லா பண்ணியிருந்தாரு, இதில் நான் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு அவர். மெசேஜ்லாம் எதிர்பார்த்த படத்தை வரக்கூடாது, நல்லா இருந்துச்சு, என்ஜாய் பண்ணலாம் அவ்வளோதான். ஓகே அவர் ஆக்டிங் செல்லாத என்னமா, முன்னாடிலேருந்தே நம்ம அப்பா அம்மா காலத்துலேருந்தே சூப்பராக தான் பண்ணார். இப்போ அவரோட ஆக்டிங்கே கரெக்டாக பண்ணிருக்காரு அவர். லவ் டுடே பொறுத்த வரைக்கும் அந்த மூவி எப்படி சொல்கிறது, கோமாளி லெவலுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணோம், பட் அதே லெவலுக்கு தான் உள்ளே வச்சு செஞ்சுருக்கா போல் ஆள். இப்போ நடக்கிற ரியல் எப்படி இருக்கோ அதே மாதிரி பொண்ணுங்க என்ன மாதிரி பண்ணுறாங்களோ அந்த ஒரு கான்செப்ட் தான் இந்த படத்துலேயே கொண்டு வந்து எடுத்திருக்காங்க. அப்படி பார்க்கும்போது டேரக்டர் கண்டிப்பாக பண்ணியிருக்காரு, எல்லாரும் கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். ஹீரோட ஆக்டிங் பொறுத்த வரைக்கும் அவரே நினச்சி பார்த்துருக்க முடியாது, ஏன்னா ஒரு டேரக்டர் ஒரு ஆக்டிங்கன்னும் போது நம்ம அதை கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டோம். டேரக்டராக இருந்தே ஒரு கோமாளிலேயே நம்ம பார்த்துருப்போம், ஆனால் கோமாளியை தாண்டி இந்த மூவி நம்ம வந்து பார்க்கும்போது அவர் ஒரு கான்ஃபிடென்ட்டாக நடிச்சிருக்காரு, நல்லா தான் நடிச்சிருக்காரு. பேச்சுலர் படத்தோடலாம் இது இல்லை கம்பேர் பண்ண முடியாது, ஏன்னா பிகாஸ் 18+ கண்டென்ட்லாம் அவ்வளோவா இதில் இல்லை. ஆக்சுவலாக அந்த டைலாக் மட்டும்தான் இருக்கே தவிர அதை தவிர வேறு எதுவும் அந்த மாதிரி படத்தில் இல்லை ஜி. ஃபேமிலியோட பார்க்கலாம். யுவன் பிஜிஎம் சொல்லவா ஜி வேணும், எல்லா படத்துலையும் அவர் பின்றாரு, இதுலேயும் அதே மாதிரி பின்னியிருக்காரு. ஹீரோயினோட ஆக்டிங் பரவாயில்ல.